Nindi, 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 na tanila po be Nindi. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் ஜாக்கெட் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு லைஃப் ஜாக்கெட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி. இப்போ பட்ஜெட் ரேட்டில் ஒன்று வாங்கலாமே ட்ரை பண்ணி பட்ஜெட் ரேட்டில் ஒன்று வாங்கியிருக்கோம். இது எங்கே வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிறுமுகையில் உள்ள லக்கி டேக்கிள்ஸில் தான் வாங்கியிருக்கோம். இந்த லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கலர் ரொம்ப அருமையான கலராக இருக்குது. இது எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தெரியும். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா லைஃப் ஜாக்கெட்டோட கலரு ரொம்பவே முக்கியம். ஒரு வேளை நீங்கள் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை காப்பாற்ற வரவங்களுக்கு இந்த கலர் தெரியணும். அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ நம்ம வண்டு தான் இந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து மாட்டுறாரு. நம்ம வண்டோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 65 கிலோ. சைஸ் பார்த்தீங்கன்னா அவனோட சைஸு எம் சைஸு. இது சூப்பராகவே ஃபிட் ஆகுது. லைஃப் ஜாக்கெட்டில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் சேஃப்டி தான். சேஃப்டி எப்படி இருக்குங்கிறது நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். வண்டுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டோட ஃபிட்டு ரொம்பவே நல்லா செட் ஆயிருச்சு. அவனுக்கு கரெக்டாக இருக்குது இந்த லைஃப் ஜாக்கெட்டு. எனக்கு தான் இது பத்துமா என்னன்னு தெரியலை. இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க பெரிய லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த லைஃப் ஜாக்கெட்டை வண்டால் போட முடியாது, அவனுக்கு ரொம்பவே பெருசாக இருக்கும் அது. சரி ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு ஆற்றுல குதித்து இந்த லைஃப் ஜாக்கெட்டு எவ்வளோ நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு மிதக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இதை ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, நிறைய பேர்கிட்ட கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த லைஃப் ஜாக்கெட் போடுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் கரெக்டாக அதை வியர் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் ஒழுங்காக போடாத பட்சத்துக்கு லைஃப் ஜாக்கெட் மேலே பிடுங்கிட்டு வந்துருச்சுன்னா நீங்கள் மேலே போய் சேர வேண்டியது தான். இதை சுருக்கமாக சொல்லணும்னா லைஃப் ஜாக்கெட் மேலே போனால் கண்டிப்பாக நீங்களும் மேலே போயிடுவீங்க. அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். இப்போ லைஃப் ஜாக்கெட்டை செக் பண்ணுற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு, அதுவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆறு தான் இந்த ஆறு. இந்த லைஃப் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா விசில் இருக்குது. அந்த விசில் மட்டும் இல்லாமல் அதை வைக்கிறதுக்காக ஒரு பாக்கெட்டும் வச்சுருக்காங்க. நம்ம பாதுகாப்பாக அந்த விசிலை அந்த பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடி உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்மளோட லைஃப் ஜாக்கெட்டை செக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு 2 அடி ஆழம் உள்ள தண்ணியில் ஃபஸ்ட்டு முழுகி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட வண்டு பார்த்தீங்கன்னா 2 அடி உள்ள தண்ணியில் இறங்கிட்டான். நீங்களும் எடுத்த உடனே ஆழத்தில் குதித்து செக் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஆழம் கம்மியான இடத்துல செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஆழமான இடத்துல குதித்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லைஃப் ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா முன்னாடி 3 பெல்ட் இருக்கு. இந்த 3 பெல்ட்டையுமே கம்பல்சரி கரெக்டா போட்டிருக்கணும். அதே மாதிரி லைஃப் ஜாக்கெட்டை லூசா போடக்கூடாது, டைட்டா போடணும். அப்பதான் அது உங்களை தூக்கிக்கிட்டு மிதக்கும். ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கரெக்டாக போடலை அப்படின்னா அதுக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா என்னென்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பெரிய லைஃப் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெல்ட்டு மாதிரி இருக்கும். அதனால் மேலே லைஃப் ஜாக்கெட்டு தூக்கிட்டு போகாது. இந்த லைஃப் ஜாக்கெட்டில் கீழே ஒரு பெல்ட்டு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு நல்லாவே மேலே தூக்கி தூக்கிக்கிட்டு போயிருது. கொஞ்சம் பயமாக இருக்குது. எந்த மாதிரியான பிரச்சனை இப்போ வருதுன்னு நீங்கள் பார்த்தா நல்லாவே தெரியும். லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிக்கிட்டு வருது, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இந்த லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை விட்டு வெளியே வரலை, நம்மளை தூக்கிக்கிட்டு நல்லாவே மிதக்குது. உள்ள முழுங்க முடியல, கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கா யூஸ் பண்ண. இந்த லைஃப் ஜாக்கெட்டை பயன்படுத்தி நம்ம படகு மாதிரி அப்படியே நீந்திக்கிட்டே போகலாம். நம்ம என்னதான் ஆனாலுமே தண்ணிக்குள்ளே முழுக மாட்டோம். நம்ம தலை மட்டும் வெளியே இருக்க அளவுக்கு தூக்கிக்கிட்டு மேலே வந்துடுது. கரெக்டாக இருக்கா நீந்துறதுக்கு, முழுகிடலாம் மாட்டல. நம்ம உடம்புல இந்த லைஃப் ஜாக்கெட்டை போடாமல் தண்ணியில் வச்சு அமுக்கணும் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போயிடுது. அதே நேரத்தில் நம்ம பாடியில் போட்டிருக்கப்போ நம்மளை சேர்த்து மேலே தூக்கிக்கிட்டு வந்துடுது. இப்போ வரைக்கும் பயன்படுத்தினதை வச்சு சொல்லணும்னா லைஃப் ஜாக்கெட்டோட குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எந்த இடத்துலையும் ஓட்டையும் இல்லை, எங்கேயும் பிஞ்சு வரல. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு 2-3 பேரை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவை வச்சு செக் பண்ண போகிறோம். லைஃப் ஜாக்கெட்டை கிருஷ்ணாவுக்கு போட்டு பார்த்துட்டு அவனையும் தூக்கிக்கிட்டு மிதக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டு மிதந்து பார்க்க போகிறேன். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை. என்ன மாப்பிள்ளது கேப்பா, ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். கிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு கரெக்டாக ஃபிட் ஆகுது. கிருஷ்ணாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோ இருக்கும். நம்ம வண்டை விட அவன் ஒரு 5 கிலோ கம்மியாக தான் இருப்பான்.
எனக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 80 கிலோவுக்கு கண்டிப்பாக மேலே இருக்கும். என்னை தூக்கிக்கிட்டு மிதக்குமா என்ன இல்லை உள்ளே முழுகிருமான்னு தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு லைஃப் ஜாக்கெட்டை ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த லைஃப் ஜாக்கெட்டில் கொடுத்துருக்க கிளிப்பை வந்து நம்ப முடியாது, அதனால் ஒரு ஸ்டாப்பை மட்டும் எடுத்து நல்லா டைட்டாக கட்டிட்டேன். அப்படி கட்டுறதுனால என்ன ஆகும்னா அந்த கிளிப்பு கழண்டு வந்தால் கூட நம்ம லைஃப் ஜாக்கெட் நம்மளை விட்டு பிடுங்கி வெளியே வந்துடாது. நம்மளுடைய பெரிய லைஃப் ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஜிப் இருக்கும், அதனால் சேஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அதிகம். அதில் இது ரொம்ப பேசிக்கான மாடல்னால இதில் அளவாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கிருஷ்ணா ப்ரோ, லைஃப் ஜாக்கெட் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு ப்ரோ. நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியாது ப்ரோ. எத்தனை கிலோ வெயிட் இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ, 65 இருக்கும் ப்ரோ. ஓகே செக் பண்ணிடலாமா? போய் டக்குன்னு ஓடி குதிங்க. கால் ஆட வேண்டிய முழுகுதான் பாரு. முழுகலையா? உன் வெயிட்டை நல்லா தூக்குதா? போட எந்திரி. அப்படியே நல்லா மூச்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளே முழுகிப்பாரு. எவ்வளோ நேரம் தம் கட்ட முடிஞ்சு உள்ள? உள்ளே முழுகவே முடியலையா? நல்லா இருக்கா? கிருஷ்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆயிருச்சு. அவனோட வெயிட்டை கரெக்டாக தூக்குது. இப்போ என்ன தான் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். மாட்டிக்கிச்சா? நம்ம எடுத்து என்னோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு ரொம்பவே சின்னதாக இருக்குது. எப்படி மாட்ட போகிறேனே தெரியல. அவனுங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப குட்டியுண்டாக இருக்குது. மனுஷனே இல்லை தெரியுமா? இருக்க எல்லா கிளிப்பையும் லூஸ் பண்ணால் தான் எனக்கு மாட்ட முடியும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டை நான் மாட்டிக்கிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வெயிட்டையுமே இது நல்லாவே தூக்கிக்கிட்டு மிதக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நீச்சல் தெரியாது, அதனால் ஆழம் கொஞ்சம் கம்மியான இடத்துல போய் இன்னும் கொஞ்சம் நல்லாவே செக் பண்ணி பார்க்கலாம் இந்த லைஃப் ஜாக்கெட்டு எப்படி இருக்குது, என்னை தூக்கிக்கிட்டு எப்படி மிதக்குதுன்னு. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். என்ன யோகாசனம் பண்ணுறியா? என்னால் சுத்தமாகவே நம்ப முடியல. இந்த லைஃப் ஜாக்கெட் பார்க்க சின்னமாக இருந்தாலும் என்னோடய வெயிட்டை தூக்கிக்கிட்டு நல்லாவே மிதக்குது. என்னோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோவுக்கு மேலே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் பத்ததா மாட்டேங்குது, தொப்ப தெரியற அளவுக்கு இருக்கு. மற்றவர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்து விடும். 85 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு இப்போ இந்த லைஃப் ஜாக்கெட் நல்லா இருக்கு. சிறுமுகை லக்கி டாக்கர்ஸ்ல வாங்கினது 500 ரூபா தான். இதோட பெரிய லைஃப் ஜாக்கெட் எங்ககிட்ட இருக்கு, ஆனால் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே இருக்கு. இதுவே போதுமான அளவுக்கு இருக்கு. அந்த லைஃப் ஜாக்கெட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ போடலாம். ஃபுல் ரிவ்யூ இங்கே போடுங்க. அநேகமாக இதான் ஃபுல் ரிவ்யூன்னு நினைக்கிறேன். எதுக்கு அந்த பாட்டிலாம் குடிச்சிட்டு இப்படி உள்ள போடுறீங்கன்னு தெரியல. தயவுசெய்து உள்ள போடாதீங்க, எங்களால மீன் பிடிக்க முடியல. இது வரைக்கும் தண்ணியை கண்டா எனக்கு பயம், இனிமே தண்ணிக்கு என்ன கண்டா பயம். பரட்டா நம்ம ஒரு துளி கூட நீச்சல் தெரியாத என்னாலையுமே நீந்த முடியுது. இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு ரொம்ப நல்லாவே இருக்கு. என்ன பண்றாருன்னா யாருக்கும் தெரியல. இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா கீழே ரிப் இல்லாதனால மேலே தூக்கிட்டு போகுது. என்ன மாதிரி தொப்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தூக்காது, கரெக்டாக இருக்கும். லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. என்னை தூக்கிக்கிட்டு ரொம்ப அழகாகவே மிதக்குது. நான் தண்ணிக்குள்ளே கண்டிப்பாக முழுகிறது கிடையாது, தலை மட்டும் மேலே வர அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக தண்ணியில் முழுகி சாக மாட்டோம். ஏதாவது முதல்ல கிதல கடித்து நம்மளை கொன்னாதான் உண்டு. லைஃப் ஜாக்கெட்டோட ஃபுல் பவர் எவ்வளோன்னு செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஆற்றோட அடுத்த கரைக்கு வந்துவிட்டோம். ஆனால் இப்போ இங்கேருந்து அங்கே எப்படி போகிறதுன்னு தான் தெரியல. நான் அதனால தான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணியோட நீர் ஓட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த லைஃப் ஜாக்கெட்டை நாங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டோம். 4-5 பேருக்கு கொடுத்தும் செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த லைஃப் ஜாக்கெட்டு ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி நல்லாவே மிதக்குது. இந்த ஜாக்கெட்டோட விலை 500 ரூபா வருது. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் மட்டும்தான் இருக்கும். மற்ற டைம் இந்த ஜாக்கெட்டோட விலை 800 ரூபா வரைக்கும் வரும். சிறுமுகையில் உள்ள லக்கி டாக்கர்ஸில் இந்த ஜாக்கெட் உங்களுக்கு கிடைக்கும்.